எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவுல நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, செல்லும் காரியங்கள் எந்த விதமான தடையும் இல்லாமல் வெற்றி அடைய உதவக்கூடிய சில ஆன்மீக குறிப்புகளை பத்தி பார்க்க போறோம். இப்பதிவை முழுமையாக பாருங்கள். அதாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தினம் தினம் நாம வெளியில செல்றோம், அப்படி செல்லக்கூடிய காரியங்கள் எந்த விதமான தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக முடிய வேண்டும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்குமே இருக்கு. இப்படி செல்லும் காரியங்கள் தடை இல்லாமல் வெற்றி அடைவதற்கு பல்வேறு விதமான ஆன்மீக விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்களால் சொல்லப்படுகிறது. அது என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இப்பதிவுல பார்க்க போறோம். முயற்சி செய்து பாருங்கள், நிச்சயம் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைத்துடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. அதுல ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னா, நீங்க நல்ல காரியத்திற்காக வெளியே செல்லும் பொழுது உங்களுக்கு காரிய சித்தியானது ரொம்பவே முக்கியம். அந்த காரியம் வெற்றி அடைவதற்கு, காரிய சித்தி நீங்கள் பெறுவதற்கும் நிச்சயமாலும் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது உத்தமம். அதனால நீங்க எந்த காரியத்திற்கு வெளியே செல்வதற்கு முன்பும் விநாயகரை ஒரு முறை வழிபட்டு விட்டு செல்லுங்கள். அது பூஜை அறையில் இருக்கிற விநாயகர் புகைப்படம் முன்னாடி நின்று வழிபட்டாலும் சரி, அல்லது ஆலயங்கள்ல இருக்கிற விநாயகரை வழிபட்டாலும் சரி, விநாயகரை வழிபட்டு விட்டு உங்களுடைய முக்கியமான காரியங்களுக்கு வெளியே செல்லும் போது காரிய தடை முற்றிலுமாக நீங்கும் அப்படிங்கிறதுல ஐயம் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிதறு தேங்காய் உடைப்பது. இந்த சிதறு தேங்காய் உடைக்கக்கூடிய பழக்கமானது விநாயகரினுடைய திருவாலயங்களிலே ரொம்ப அதிகமா நீங்க பார்க்கலாம். அதாவது பார்த்தோம் என்று சொன்னால், உங்களுடைய காரியத்தடை நீங்குவதற்காக நீங்கள் முக்கியமான காரியங்களுக்கு வெளியே செல்லும் பொழுது விநாயகரை சிரதையோடு வழிபட்ட பிறகு சிதறு தேங்காய் விநாயகருக்கு உடைக்க வேண்டும். இப்படி சிதறு தேங்காயை விநாயகருக்கு உடைப்பதின் மூலமாக நீங்கள் செல்லும் அந்த காரியங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை விதமான தடைகளும் நீங்கி அந்த காரியம் உங்களுக்கு சித்தியாகி வெற்றி அடைவதற்குண்டான அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இனிவரும் நாட்கள்ல எந்த ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு வெளியே போறதுக்கு முன்னாடியும் சிதறு தேங்காய் உடைத்து விட்டு செல்லுங்கள் அப்படின்னு நாம சொல்றோம். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முக்கியமான செயல்கள், அதாவது இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதற்கு, முதலீடு செய்வதற்கு, அதாவது மிகப்பெரிய பண பரிவர்த்தனை நடக்கும் சமயங்கள்ல, மேலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நீங்க வெளியில ஒரு ஜாப்புக்காக போறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க ஈடுபடும் பொழுது விநாயகரின் அருட்கடாட்சம் பெற்ற அருகம் புல்லை கொஞ்சம் பறித்து உங்களுடைய சட்ட பாக்கெட்ல வச்சுட்டு போலாம். இது வந்து நல்ல பலனை உங்களுக்கு பெற்று தரும். செல்லும் காரியத்துல இருக்கக்கூடிய தடைகள் அத்துணையும் நீக்கி ஒரு தடை இல்லாம உங்களுடைய அந்த காரியத்தை வெற்றி அடைய வைப்பதற்கு இந்த ஒரு விஷயம் நல்ல முறையில உதவி செய்யும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயங்க, இது ஒரு வலிமை வாய்ந்த சக்தி கொண்ட பரிகார முறை, நிச்சயம் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். நீங்க இப்ப வெளியே போறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். வெளியே செல்வதற்கு முன்னாடி நீங்க பூஜை அறை செல்லுங்க. பூஜை அறை சென்றுட்டு காமாட்சி அம்மன் விளக்கு எடுத்துக்கோங்க. இந்த காமாட்சி அம்மன் விளக்குல சுத்தமான பசு நெய்யை வந்து ஊற்றிக்கோங்க. இப்படி சுத்தமான பசு நெய்யை இந்த காமாட்சி அம்மன் விளக்குல ஊற்றி பஞ்சு திரிய போட்டு தீபம் ஏற்றி நீங்க அந்த காமாட்சி அம்மன் விளக்குல குலதெய்வத்தை ஆவாகனம் செய்து, அதாவது குலதெய்வம் அந்த காமாட்சி அம்மன் விளக்கின் ரூபத்தில் உங்களுக்கு அருள் பாலிப்பதாக நீங்கள் கற்பனை செய்து சிரத்தையோடு நீங்கள் வணங்கிய பிறகு ஒரு 5 நிமிடம் அந்த காமாட்சி அம்மன் விளக்கிற்கு முன்னதாகவே நீங்கள் அமர்ந்து உங்களுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும், செல்லும் காரியங்கள் எந்த தடையும் இல்லாமல் வெற்றியடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்க மனசுல எண்ணிய பிறகு உங்களுடைய காரியத்திற்கு செல்லுங்கள். நிச்சயம் அந்த காரியம் தடை இல்லாமல் வெற்றியாகும் அப்படிங்கிறதுல ஒரு சிறிய அளவிற்கு கூட ஐயம் எதுவுமே இல்லை. இதுல இருக்கிற தாத்பரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமாட்சி அம்மன் விளக்குங்கிறது ஐஸ்வர்யத்தின் அடையாளம், குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கு அப்படின்னா காமாட்சி அம்மன் விளக்கு. இதுல பசுனையை ஊற்றி நாம தீபமேற்றி வழிபாடு செய்யும் போது செல்வ வளமானது உங்களுக்கு பெருகுவதோடு மட்டும் இல்லாமல்
நீங்க அந்த விளக்கின் முன்னாடி அமர்ந்து உங்களுடைய கோரிக்கையை சொல்லும் போது கோரிக்கை தடை இல்லாமல் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க வெளியே செல்வதற்கு முன்னாடி உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய ராசியான பெண்களின் கையால், அது அம்மாவா இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவர்களினுடைய கையை உங்களுக்கு யாரு கையால வாங்கினா சிறப்பு அப்படின்னு நீங்க விரும்புறீங்களோ அவங்க கையால ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் வாங்கி உங்களுடைய பர்ஸ்ல வச்சுக்கோங்க. இதுக்கு நாம ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும்தான் பயன்படுத்தணுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் ஒரு ரூபாய் நாணயத்தை தான் பயன்படுத்தணும். ஏன்னா இந்த ஒரு ரூபாய்க்கு நிறைய மகத்துவம் இருக்கிறது. இப்போ விசேஷ நிகழ்ச்சிகள்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து மொய்ய வைப்பாங்க. அதாவது 101 ரூபாய், 1001 ரூபாய், 10001 ரூபாய், இந்த மாதிரி ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்து வைப்பாங்க. இந்த ஒன்று அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, இந்த உலகத்தில் இந்த உலக உயிர்கள் எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே ஆதாரமாக விளங்கக்கூடிய இறைவன் ஒருவனே என்பதை குறிப்பதற்காகத்தான் இந்த ஒரு ரூபாய்ங்கிற நாணயம் பயன்படுத்தப்படுகிறது. அது மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்துக்காகவும் நாம ஒரு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்துறோம். நீங்க வெளியில மங்கள நிகழ்வுகளுக்காக, அதாவது முக்கியமான செயல்களுக்காக வெளியே செல்லும் பொழுது ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் உடன் எடுத்து செல்லுங்கள். அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விருப்பமான பெண்ணின் கையால் வாங்கி செல்லுங்கள். நிச்சயமாக காரியத்தடை அத்தனையும் நீங்குவதை உங்களால பார்க்க முடியும். அமானுஷ பொருட்களை உபயோகம் செய்வது, அமானுஷ பொருட்கள் அப்படின்னா எப்படி பண விஷயத்திற்கு நாம ஏலக்காய் சொல்றோம், அதே மாதிரி கிராம்பு சொல்றோம், இந்த மாதிரி பொருட்கள்லாம் பண விஷயத்துக்கு நாம பயன்படுத்துறோம். இதுல நாம சொல்லக்கூடிய ஒரு பண விஷய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கசகசா. இந்த கசகசா வீட்டில் இருக்கும், எல்லார் வீட்டினுடைய மளிகை பொருளோட இந்த கசகசா இருக்கும். இந்த கசகசாவை தான் காரிய தடை நீக்குவதற்காக நாம் பயன்படுத்த போகிறோம். இதை நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொஞ்சமாக கசகசாவை எடுத்துட்டு நீங்கள் முக்கியமான வேலைக்காக வெளியே போகிறதுக்கு முன்னாடி இந்த கசகசாவை உங்களுடைய வாயில் போட்டுட்டு நல்லா மென்றுட்டு நீங்கள் விழுங்கி கொஞ்சம் தண்ணி குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய செயல்களுக்காக வெளியே செல்லுங்கள். இப்படி செய்வதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாலும் உங்களுடைய காரிய தடை எல்லாமே நீங்கிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. பல பேருக்கு சந்தேகம் இருக்கும், என்னங்க சொல்றீங்க இந்த கசகசாவை சாப்பிட்டுட்டு போனா காரிய தடை நீங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயமாக நீங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கசகசாவுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை உடல்ல இருந்து நீக்கக்கூடிய சக்தியும் பாசிட்டிவ் வைப்ரேஷனை உடலுக்கு கொண்டு வரக்கூடிய சக்தியும் அதிகமாக இருக்கிறது. அதனாலதான் இந்த கசகசாவை இந்த வெளியே செல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்றது. கொஞ்சம் சாப்பிட்டா போதுங்க, அதிகமா நீங்க சாப்பிடுங்கிறது இல்லை, ஒரு சிறிய அளவுல சாப்பிட்டா போதும், ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். நீங்க வேணா இதை செஞ்சு பாருங்க. அதே நேரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நீங்க இப்போ வெளியே போகும்போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராசியான பெண்ணின் கையால் ஒரு சொம்பு தண்ணி வாய் குடிச்சிட்டு போறதுங்கிறது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்ணியை நாம குடிச்சிட்டு போறதுனால உங்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படக்கூடிய நபரினுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மீது உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்ட ஒரு பெண்ணின் கையால் நீங்க தண்ணியை வாங்கி குடிக்கும் போது இந்த பஞ்சபூதங்கள்ல தண்ணீருக்கு மட்டும்தான் வைப்ரேஷனை அதிகமா ஈர்க்கிற சக்தி இருக்கு. அதனால இந்த தண்ணியை நாம ஒருத்தர்கிட்ட இருந்து பெறும் பொழுது அவர்களிடம் இருக்கும் நல்ல எண்ணம் நம்ம இடத்துல வருகிறது. இப்படி குடிச்சிட்டு போகும்போது நம்மளுடைய காரிய தடை எதுவும் இல்லாமல் வெற்றிகரமாக நம்மளுடைய செயல்கள் எல்லாமே நிறைவேறுகிறது அப்படின்னா எந்த விதமான அது சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி நீங்க ஒரு காரியத்துக்காக வெளியே போறீங்க, ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களுடைய காரியம் தடையாகிறது அப்படின்னு சொன்னால் நீங்க என்ன பண்ணலாம்னா, அவசியம் கொஞ்சம் தண்ணீரை குடித்து விட்டு செல்லுங்கள். காரியத்தடை ஏற்படும் போதும் ஒரு விஷயத்தை செய்யும் போது அது ஏதாவது தடங்கல்கள் ஏற்படும் பொழுதும், முக்கியமான காரியத்துக்கு செல்லும் பொழுதும் தண்ணீரை மறக்காமல் குடித்து விட்டு செல்லுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும்.
இப்பதிவுல சொன்ன நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.